வணக்கம். நீ பதிலி டெக் டேனியல், நான் தான் உங்க டேனியல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங் ஆப் தான் பார்க்க போறோம். ஏன் வீடியோ எடிட்டிங் ஆப் பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் நேரத்தில் நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் எல்லாம் யூடியூப்னு சில சேனல் ஆரம்பிச்சு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில டிக்டாக் மூலமா எடிட் பண்றாங்க, வீட்டுல குழந்தைங்களை வச்சு ஃபன் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்றாங்க. சில எடிட் பண்ணி எடிட் பண்றதுக்கு ஏக வீடு விதமான ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர், யூஓபி மீடியா, இந்த மாதிரி பல விதமான ஆப் யூஸ் பண்றாங்க. சில இதுல நான் யூஸ் பண்ணல, எனக்கு ஒரு ஆப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனலா அந்த ஆப்புக்கு பிடிச்சிருக்கு. சோ நீங்க ஒரு வீடியோ யூஸ் எடிட் பண்ண ரெடி பண்ணா இந்த ஆப் ரெடி பண்ணிப்பாங்க, நல்லா இருக்கும். சோ என்ன ஆப் இந்த வீடியோ பார்க்க போறோம், சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அவைலபிள் ஆகுது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஆப் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது இன்ஷாட்னு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3-in-1 யூஸுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் யூஸ் ஃபோட்டோவுக்கு, அதை எடிட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது கொலாஜ், அதாவது ஒரு 3-4 ஃபோட்டோ ஒரு எடிட் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு நீங்கள் தனித்தனி ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டிங்கே வந்துடலாம். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வீடியோ எடிட் பண்ணினாலும் கொஞ்சம் அதாவது டிராஃப்ட்னு சில ஃபோல்டர்ஸ் இருக்குது, நீங்கள் புதுசுனால நியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தோன்னே அவங்க வீடியோ பேஜுக்கு வந்துடும். இல்லை என்ன வீடியோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பப்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இங்கே லோடாகி வந்துருச்சு, நீ உங்களுக்கு டிஸ்பிளே கிளியராக தெரியும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ், அதாவது இது வந்து உங்கள் வீடியோ ரோல், இது வந்து அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வேக்ஸ். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸர் லுக் வேணும், இல்லை டிஃபால்ட் லுக் வேணும்னு பார்த்திக்கலாம். அதாவது உங்கள் இமேஜ் உங்களுக்கு ஃபிட்டாக வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா, இல்லை லெஃப்ட் சைட், அதாவது இதுக்கு உங்களுக்கு ஏஜ் சைஸ் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்க மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுறதுக்கு ரெடி பண்ணுறீங்களா, இல்லை போஸ்ட் ரெடி பண்ணுறீங்களா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷியோ சைஸில் வேணும் அதை நீங்கள் இல்லை ஏகப்பட்ட ரேஷியோஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 ட்ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக இவங்களே கொடுத்துருக்க மியூசிக்ஸ், அதாவது இதிலே இன்பில்ட ஒரு மியூசிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மை மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் மியூசிக்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெல் அடிச்சில் பெல் சவுண்ட் மாதிரி ஃபைட் பண்ண சில சிரிக்கிற சவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் எஃபெக்ட்ஸ், அதான் எஃபெக்ட்டு மியூசிக் எல்லாம் அதே தான், 3-1 தான். ரெக்கார்ட் பண்ணுறது, அதாவது வீடியோ ப்ளே பண்ண விட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஓவர் வாய்ஸ் கொடுக்க நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா அட் அ டைம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் சில பர்மிஷன்லாம் கேட்கும், அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் பேசுகிறது கூட இந்த ஆப்பில் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன், 3rd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர், அதாவது நீங்கள் ஒரு உங்களோட இமேஜுக்கு ஒரு எபிசோட ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாக லுக் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து நல்ல ஃபன் ஃபில்டர் தரும். ஏன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதாவது உங்கள் கண்ணடி மூவிங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி ரெடி ஒரு கோவப்படுற மாதிரி, இல்லை பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ப்ளே பண்ண சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம நார்மலாக பண்ணுவோம், டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதிலே அவங்களே பேக்கப்புக்கு சில கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் நல்லாயிருக்கும் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட், ஃபாண்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கு அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பேரில் ஃபாண்ட் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நேம் வந்து உங்களுக்கு எந்த அனிமேஷனில் உள்ளே வரணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது கொடுத்தீங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் லூப் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் அதை எப்படி நான் செஞ்சு காட்டிடுறேன். இப்போ இதை வச்சுட்டேன், இங்கே இப்படி செட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிற என்னுடைய வீடியோ ஸ்கூலில் வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் மட்டும் தனியாகவே ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு எஃபெக்டாக யூஸ் பண்ணச்சில உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதாவது ஃபில்டர் வந்து பேசிக்காக நான் சொல்லணும் அவசியமே இல்லை. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்ஷன் தான். அதாவது உங்கள் வீடியோவுக்கு எந்த ஒரு கலர் லுக்கு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் எஃபெக்ட்ஸ்லையோ இல்லை கிளிச்சிலையோ இல்லை ஃப்ளிப் பண்ணி, ஸோ உங்களுக்கு எதில் வேணும் நல்லா இருக்குது நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து ட்ரிம். ஸோ உங்கள் வீடியோவை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுலேருந்து இது வேறு நோ இந்த நடுவில் இவ்வளோ சீன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதே வீடியோ நீங்கள் ரெண்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோ பார்ட் இந்த வீடியோ பார்ட் அப்படின்னு வச்சு கிளிக் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இது ஒரு வீடியோவாக இருக்கும், இது ஒரு வீடியோவாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிலேட், அதாவது நம்ம வேணான்னா அழிச்சிடலாம். அப்புறம் பேக்ரவுண்ட்,
இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது சரிப்படிக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது அவ்வளோ நல்லா இருக்காது, நம்ம ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருப்போம், ஸோ அதுக்கு இது நல்லாவே இருக்காதுல்ல, ஸோ அதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸ்பீட் ஆப்ஷன், உங்கள் வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வேணும், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1 மினிட் வீடியோ, ஸோ நான் 30 செகண்ட்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் அனிமேஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மரும் கிளியராகவே தெரியும். அதாவது ஸ்லோ மோஷன் வீடியோ ரெடி பண்ணுறாங்க டிக்டாக்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் க்ராப், உங்களோட வீடியோவை எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கிட்டு இப்போ யூடியூப்னா யூடியூப் ஏற்ற சைஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ உங்களுக்கு அதுக்கேற்ற லெவலுக்கு க்ராப் ஆகிடும். அப்புறம் வால்யூம், இப்போ உங்களுக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இல்லை சவுண்டே வேணாம், இல்லை நான் சவுண்ட் வச்சுக்கிறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ நீங்கள் செக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டூப்ளிகேட் ஆப்ஷன், இப்போ உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ கிளிப் வேணும், அதாவது இந்த 40 செகண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே 14 கிளிப்புக்கு 2 கிளிப் ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு நீ கொஞ்சம் வீடியோ பெருசாக ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக. அப்புறம் ரொட்டேட், இது நார்மலான விஷயம், உங்களோட இமேஜை நீங்கள் எந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். இது பற்றி நம்ம ஃப்ளிப்புன்னு அப்படின்னு சொல்லிக்கலாம், அதாவது இப்படி இந்த சைடுக்கு இந்த சைடில் ஃப்ளிப் பண்ணுவோம் தெரியுமா, இப்படி பார்க்குறோம் இப்படி பார்க்குற மாதிரி, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரீஸ், அதாவது புதுசாக கொண்டு வந்த மோட், இப்போ இந்த இடத்துல இருக்கிற நான் இந்த இடத்துல 2 ஸ்கோப் வச்சுக்கவே எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் ஃப்ரீஸ் குத்துறேன்னா எனக்கு அது ஒரு இமேஜாக ரெடி ஆயிரும். ஸோ அந்த இடத்துல எனக்கு அது ஒரு இமேஜ் கிளிப்டர் மாதிரி இருக்கனால ஸோ அது பார்க்குறக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வீடியோ எடிட்டிங் வந்து இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ், பட் நீங்கள் இது பொறுமையாக ஒரு ப்ரொஃபஷனலாக வீடியோ ரெடி பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை நல்லா பந்தாகவே ரெடி பண்ணுற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபைனலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் மார்க் தான் ஒரு யூடியூபுக்கு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஓகே, இதில் நீங்கள் வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ரிமூவ் ஃப்ரீ மூவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிரும். இப்போ என்ன நெட் கனெக்ஷன் ஆன் இருக்கிறதுனால இப்போ நான் இதை கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வர மாதிரி தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ரிமூவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த இன்ஷாட் அப்படின்ற வாட்டர் மார்க் போயிடும். மேக்ஸிமம் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்புக்கு வாட்டர் மார்க் ரொம்ப ப்ராப்ளம், பட் இதில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒரு ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது, பட் சில டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ கைன் மாஸ்டரில் பண்ணுற அளவுக்கு ஓவரால் எடிட்டிங்கில் இருக்காது. ஒரு பேசிக்காக ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும், அதன் பேசிக்கான ஸ்பெக்ஸோட இருந்தால் போனால் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஷாட் ரொம்ப பெர்ஃபெக்டாகவே இருக்கும். பட் நீங்கள் பே பண்ணி வாங்கினீங்கன்னா அதில் அடிஷ்னலாக சில எஃபெக்ட்ஸ், சில ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி சில அடிஷ்னலாக இருக்கிற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஓவராலாக இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் நான் இந்த வீட்டில் சொன்னது தான், அதாவது நான் என்னோட யூடியூபை ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கச்சில பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் ஏதோ அது எப்படி சொல்ல சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ என்னோடய லேப்டாப்பில் ஃபில்மோரா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் எனக்கு யூஸ் பண்ண வர பர்சனலாக எனக்கு ரொம்ப இந்த ஆப் பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா கீழே தம்ஸ் அப் தட்டி விட்டுருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற ஒரு வீடியோ உங்களோட. ஓகே, இப்போதைக்கு பாய், நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.